1MDB இறுதி கணக்கறிக்கையில் மாற்றங்கள் செய்தது தொடர்பில் நஜிப்பும் அருள்கந்தாவும் நாளை நீதிமன்றத்தில் நிறுத்தப்படுவர். சொத்துக்கள் இல்லாவிட்டாலும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதனை அறிவிக்க வேண்டும், முஹிடின் அறிவுரை. ஈப்போ தொழில்துறை பகுதியில் ஏற்பட்ட தீ விபத்தில் அறுவர் பலி. வணக்கம். அனைத்தும் உங்களை பற்றியே. வர்ணமா தமிழ் செய்திகளுக்காக உங்களுடன் இணைந்திருப்பது நேசன் செல்வராஜ். ஒரே மலேசிய மேம்பாட்டு நிறுவனம் 1MDB-இன் இறுதி கணக்கறிக்கையில் மாற்றங்கள் செய்தது தொடர்பான குற்றஞ்சாட்டுகளை எதிர்நோக்கியிருக்கும் முன்னாள் பிரதமரும் 1MDB-இன் தலைவருமான டத்துஸ்ரீ நஜிப் துன்ரசாக்கும் அதன் தலைமை நிர்வாக அதிகாரி அருள்கந்தா கந்தசாமியும் நாளை நீதிமன்றத்தில் நிறுத்தப்படுவர். அவ்விருவரையும் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டுவதற்கான அனுமதியை தேசிய சட்டத்துறை அலுவலகத்திடம் இருந்து தமது தரப்பு பெற்றிருப்பதாக மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் SPRM அறிக்கை ஒன்றில் இன்று தெரிவித்திருக்கிறது. புதன்கிழமை காலை 8 மணிக்கு கோலாலம்பூர் செஷன் நீதிமன்றத்தின் வெவ்வேறு செஷன் நீதிமன்றங்களில் நஜீப் மற்றும் அருள்கந்தாவின் குற்றஞ்சாட்டுகள் வாசிக்கப்படும் என்றும் அந்த அறிக்கையில் SPRM கூறியிருக்கிறது. முன்னதாக இன்று காலை 9:30 மணிக்கு புத்ராஜயாவில் உள்ள SPRM தலைமையகத்திற்கு வாக்குமூலத்தை வழங்க வந்த அருள்கந்தா சுமார் 1 மணி நேரத்திற்கு பிறகு SPRM-ஆல் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அருள்கந்தாவின் வழக்கறிஞர் டத்து என் சிவநாதன் அவர் கைது செய்யப்பட்டிருப்பதை உறுதிப்படுத்தியிருக்கிறார். I can now confirm that Arulkanda has been arrested by MACC and they will be producing him in court tomorrow morning to be charged along with Datusri Najib. I've also been informed that unlike Datusri Najib, they are not going to release him on bail today and they will keep him overnight and produce him in court tomorrow morning to be charged. 1MDB-இன் இறுதி கணக்கறிக்கையில் மாற்றங்கள் செய்தது தொடர்பான ஒரு குற்றஞ்சாட்டை மட்டுமே அருள்கந்தா எதிர்நோக்கியிருப்பதாகவும் சிவநாதன் கூறியிருக்கிறார். முன்னாள் அரசாங்க தலைமைச் செயலாளர் தன்ஸ்ரீ டாக்டர் அலி அம்சாவும் SPRM தலைமையகத்திற்கு வந்திருந்தது கண்டறியப்பட்டது. இருப்பினும் அவரது வருகைக்கான காரணம் தெரியவில்லை. இதனிடையே நேற்று SPRM தலைமையகத்திற்கு தமது வாக்குமூலத்தை வழங்க சென்ற முன்னாள் பிரதமர் நஜீப் 2 மணி நேரங்கள் கைது செய்யப்பட்டு பின்னர் SPRM-இன் உத்தரவாதத்தின் பேரில் நண்பகல் 1:21 மணிக்கு அவர் விடுவிக்கப்பட்டார். 2009 SPRM சட்டம் செஷன் 23-இன் கீழ் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தியது குற்றத்திற்காக அருள்கந்தாவும் முன்னாள் பிரதமர் நஜீப்பும் குற்றஞ்சாட்டப்படுவர். நிதி நெருக்கடியினால் சபா அம்னோவில் உள்ள சில தலைவர்கள் நம்பிக்கை கூட்டணியில் இணையவிருப்பதை அம்னோ பொதுச் செயலாளர் தான்ஸ்ரீ அனுவார் மூசா உறுதிப்படுத்தியிருக்கிறார். சபா மாநில அரசியல் மிகவும் தனிப்பட்ட மற்றும் சிக்கலான ஒன்று என்றும் அது தற்போதைய அரசியல் நிலவரத்தை காட்டிலும் மாநில மேம்பாட்டிற்கு முக்கியத்துவம் வழங்குவதாக அவர் வர்ணித்திருக்கிறார். அம்னோவைச் சேர்ந்த சபா மாநில 4 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கட்சியில் இருந்து வெளியேறி சுயேட்சை உறுப்பினர்களாக மத்திய அரசாங்கத்திற்கு ஆதரவு வழங்கவிருப்பதாக சில தகவல் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டு வருகின்றன. கூடாட் நாடாளுமன்ற உறுப்பினர் டத்தோ அப்துல் ரஹீம் பக்ரி, பியூஃபோர்ட் நாடாளுமன்ற உறுப்பினர் அசிசா மொமா டூன், லிபாரான் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜக்கரியான் மொமா எட்ரிஸ் மற்றும் பெலூரான் நாடாளுமன்ற உறுப்பினர் ரொனால்ட் கியாண்டி ஆகியோரே அம்னோவில் இருந்து வெளியேறுவதாக கூறப்படும் அரசியல்வாதிகள் அவர் சம்பந்தப்பட்ட அந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் தாம் பேச்சுவார்த்தை நடத்தியதில் நிதி நெருக்கடியை தவிர்த்து அதிகாரம் இல்லாமல் இருப்பதும் அவர்களின் வெளியேற்றத்திற்கு காரணம் என்பது தெரிய வந்திருப்பதாக அனுவார் தெரிவித்தார். Apa yang dapat saya selami ialah mereka mahu berada bersama yang berkuasa kerana pelbagai perkara termasuk peruntukan dan kewangan. Dan kita UMNO terpaksa berterus terang. Kalau bercakap soal wang, kita tidak ada wang. Malah semua akaun kita dibukukan. இதனிடையே சம்பந்தப்பட்ட அந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நேற்று முன்தினம் பிரதமர் துன் டாக்டர் மகாதீர் முகமதுடன் சந்திப்பு நடத்தியிருப்பது தமக்கு தெரிய வந்திருப்பதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டார். அம்னோவைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சிலர் கட்சியை விட்டு வெளியேறுவதற்கு முடிவு செய்திருந்தாலும் சபாவில் உள்ள அம்னோ கட்சி கலைக்கப்படாது என்றும் அனுவார் நம்பிக்கை தெரிவித்தார். செவ்வாய்க்கிழமை நாடாளுமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அனுவார் இந்த தகவல்களை கூறினார்.
ஜொகூர் பொன்தியானில் உள்ள புலாவ் குக்கோப் அரசர்களின் ஆட்சிக்கு உட்பட்ட நிலம் மற்றும் மாநில பூங்கா எனும் தகுதிகள் வேறுபட்டவை. அந்த பகுதியில் ஏற்படுத்தப்படும் மாற்றங்களுக்கான பரிந்துரைகளில் அதனால் ஏற்படும் விளைவுகளும் கருத்தில் கொள்ள வேண்டும் என்று உள்துறை அமைச்சர் தன்ஸ்ரீ முஹிடின் யாசின் வலியுறுத்தியிருக்கிறார். தாம் ஜொகூர் மாநில மந்திரி பிசாராக இருந்தபோது அம்மாநில தேசிய பூங்கா கழகம் புலாவ் குக்கூப்பை மாநில பூங்காவாக மாற்றியதாக முகிடின் தெரிவித்தார். ஆகவே இந்த விவகாரம் தொடர்பில் ஜொகூர் மாநில அரண்மனையிடம் தொடர்பு கொண்டு தமது கருத்தை அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கவிருப்பதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டார். But to transfer it into a sovereign land, then the status slightly changes. As much as you can say, you can do anything with it to make sure that it maintains its state power. But the ownership has changed already. I would rather appeal to Duliya Muhammad al-Sultan to let it go back to place to what it was supposed to be before. ஸ்லாங்கூர் பிட்டாலிங்ஜியாவில் செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற செய்தியாளர் கூட்டத்தில் முகிடின் இவ்வாறு கூறினார். முந்தைய அரசாங்கம் புலாவ் குக்கூப்பை தேசிய பூங்கா என்ற தகுதியிலிருந்து அகற்றியுள்ளதை தொடர்ந்து அது அரசர்களுக்கு சொந்தமான நிலமாக வகை செய்யப்படும் என்று ஜொகூர் அரசாங்கம் வெளிப்படுத்தியதை தொடர்ந்து இது நிகழ்ந்துள்ளது. சொத்துக்கள் ஏதும் இல்லாவிட்டாலும் அதனை அறிவிக்க வேண்டும். எஸ்பிஆர்எம்மிடம் தங்களது சொத்து விவரங்களை அறிவிக்காமல் இருக்கும் நம்பிக்கை கூட்டணி உட்பட அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் பிர்சத்து கட்சியின் தலைவர் தன்ஸ்ரீ முஹிடின் யாசின் இந்த அறிவுரையை வழங்கியிருக்கிறார். Walaupun tak ada benda yang nak istiharkan, tahu kosong. Senang. Kalau tak ada harta, tahu tak ada harta. Senang. Lagi. நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்கள் சொத்துக்களின் விவரங்களை அறிவிப்பதற்கான கால அவகாசம் எதுவும் அரசாங்கம் நிர்ணயிக்கவில்லை என்று நேற்று பிரதமர் துன் டாக்டர் மகாதிர் முகமது தெரிவித்தார். 13 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எஸ்பிஆர்எம்மிடம் இன்னும் தங்களின் சொத்துக்களை அறிவிக்கவில்லை என்று அதன் தடுப்பு பிரிவு துணை ஆணையர் டத்தோ சம்சூன் பஹாரின் முகமது ஜாமில் ஞாயிற்றுக்கிழமை கூறியிருந்தார். செம்பனை தொழில்துறையை சார்ந்த அரசாங்க நிறுவனங்கள் B20 உயிரியல் டீசல் திட்டத்தை அமல்படுத்த முயற்சி செய்ய வேண்டும். 2016 ஜனவரி முதல் எந்த ஒரு உதவித்தொகையின் போக்குவரத்து துறையில் B20 உயிரியல் டீசல் திட்டத்தை இந்தோனேசியா அமல்படுத்தி வருகிறது. ஆகவே நாட்டிற்கு முக்கியமாக விளங்கும் B20 உயிரியல் டீசல் திட்டத்தை 2020 அமல்படுத்த வேண்டும் என்று பிரதமர் துன் டாக்டர் மகாதிர் முகமது தெரிவித்திருக்கிறார். B20 உயிரியல் டீசல் திட்டத்தில் 20% செம்பனை உயிரியல் டீசலும் 80% டீசல் படிமங்களும் உள்ளடக்கி இருக்கும். நாட்டின் தங்க பயிராக செம்பனை மரங்கள் கருதப்படுவதால் இத்திட்டத்தை மேற்கொள்ள முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று டாக்டர் மகாதிர் கேட்டுக்கொண்டிருக்கின்றார். உயிரியல் டீசல் பயன்பாட்டினால் காற்றின் தரம் மேம்படுவது மட்டுமில்லாமல் அத்தொழில்துறைக்கு நேர்மறை தாக்கத்தை கொடுக்கும் என்றும் அவர் கூறினார். குவாலிட்டி உடர terutamanya di kawasan bandar akan turut meningkat melalui penggunaan biodiesel dengan pengurangan pelepasan debu dan asap hitam ke udara. Melalui usaha ini, pekebun kecil sawit seramai 650,000 akan terus menikmati harga sawit yang lebih stabil dan meningkatkan pendapatan mereka. செவ்வாய்க்கிழமை புத்ராஜயாவில் நடைபெற்ற போக்குவரத்து துறையில் B10 உயிரியல் டீசலின் அமலாக்க திட்டத்தை தொடக்கி வைக்கும்போது பிரதமர் இவ்வாறு கூறினார். அனைத்துலக வாணிபம் மற்றும் தொழில்துறை அமைச்சின் கீழ் இருக்கும் தேசிய வாகன கொள்கையின் மூலமாக B20 உயிரியல் டீசல் திட்டத்திற்கு முக்கியத்துவம் வழங்கப்பட வேண்டும் என்று மகாதேர் வலியுறுத்தினார். 2019 மனிதவள மேம்பாட்டு நிறுவனம் HRDF 12,00,000 மலேசிய தொழிலாளர்களுக்கு பயிற்சிகளை வழங்கவிருக்கிறது. HRDF-இல் முறையாக பதிவு செய்து கொண்ட முதலாளிகளிடம் வசூலிக்கப்பட்ட லெவி தொகையான 90 கோடி ரிங்கிட் நிதியில் இருந்து இந்த பயிற்சி திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்று மனிதவள அமைச்சர் M. குலசேகரன் தெரிவித்திருக்கிறார்.
தொழில் துறைகளில் இலக்கவியல் மற்றும் தானியங்கி முறையின் சவால்களை சமாளிக்கும் நோக்கத்தில் மனிதவள அமைச்சு HRDF-இன் முயற்சிகளுக்கு தொடர்ந்து ஒத்துழைப்புகளை வழங்கும் என்று குலசேகரன் தெரிவித்தார். The HRDF Board of Directors and the management have been empowered with the decision-making authority to spearhead the human capital learning and development of Malaysian employees, ensuring they are prepared to meet the demands driven by the current economic and technological changes. HRDF மற்றும் தொழில்திறன் பயிற்சி கழகங்களுடன் ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் நோக்கத்தில் தொழில் பயிற்சி திட்டங்களுக்கு அதிக முக்கியத்துவம் வழங்கப்படும் என்று குலசேகரன் கூறினார். தபோங் ஹஜி நிறுவனத்தை அரசியலுக்குள் இழுக்க வேண்டாம் என்று பிரதமர் துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ முஜாஹித் யூசுப்பிற்கு தபோங் ஹஜி வாரியத்தின் முன்னாள் தலைவர் டத்தோஸ்ரீ அப்துல் அசீஸ் அப்துல் ரஹீம் நினைவுறுத்தியிருக்கிறார். தபோங் ஹஜியின் நடப்பு நிதி நிலைமை தொடர்பில் திங்கட்கிழமை நாடாளுமன்றத்தில் முஜாஹித் வெளியிட்டிருக்கும் அறிக்கை தொடர்பிலும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். 2014 தொடங்கி கடந்த 4 தபோங் ஹஜி நிறுவனம் அதில் பணம் சேமித்தவர்களுக்கு 12,652 ரிங்கேட் ஈவு தொகையை வழங்கியிருக்கிறது. இதில் தபோங் ஹஜியின் பழைய நிர்வாகம் 1995 தபோங் ஹஜி சட்டத்தை மீறி செயல்படவில்லை என்று அப்துல் அசீஸ் தெரிவித்தார். இந்த ஈவு தொகையினால் தபோங் ஹஜி நிறுவனத்துக்கு 410 ரிங்கேட் பற்றாக்குறை ஏற்பட்டிருப்பதாக கூறப்படுவதையும் அவர் நிராகரித்தார். தபோங் ஹஜி நிறுவனத்தின் அனைத்து சொத்துக்களையும் நிதி வளத்தையும் மதிப்பிட்ட ஏர்ன்ஸ் அண்ட் யங் கணக்காய்வு நிறுவனத்தின் அறிக்கையை முஜாஹித் கருத்தில் கொள்ளவில்லை என்றும் அப்துல் அசீஸ் தெரிவித்தார். Laporan yang diberikan semalam adalah saya fikir ia satu yang mengelirukan dan mengelirukan rakyat khususnya lebih 9.3 juta pendeposit malah melahirkan kerisauan. Tapi pada hari ini mereka juga telah menyatakan bahawa mereka tidak akan naikkan kos tambang haji. செவ்வாய்க்கிழமை நாடாளுமன்றத்தில் செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசும்போது அப்துல் அசீஸ் இதனை தெரிவித்தார். தபோங் ஹஜி தொடர்பில் PwC கணக்காய்வு நிறுவனம் வழங்கியிருக்கும் அறிக்கையின் மூலம் 2015 தொடங்கி 2017 வரை தபோங் ஹஜியின் கடன்களையும் காட்டிலும் அதன் சொத்து மதிப்பு அதிகம் என்பது நிர்ணயிக்கப்பட்டிருப்பதாக அவர் மேலும் தெரிவித்தார். ஏர்ன்ஸ் அண்ட் யங் கணக்காய்வு நிறுவனத்தை தவிர தபோங் ஹஜியின் கணக்குகளை தேசிய கணக்காய்வுத்துறையும் ஆய்வு செய்து ஒவ்வொரு ஆண்டும் சான்றிதழ்களை வழங்கியிருப்பதாகவும் அப்துல் அசீஸ் கூறினார். 2019 ஜனவரி 1 தொடங்கி நுரினி காசிம் தேசிய செய்தி நிறுவனமான பிர்னமாவின் தலைமை நிர்வாக அதிகாரியாக நியமிக்கப்பட்டிருக்கிறார். கடந்த அக்டோபர் 3 தமது சேவை காலத்தை முடித்துக் கொண்டிருக்கும் டத்து ஜுல்கிஃப்லி சாலைவிற்கு பதிலாக நியமிக்கப்பட்டிருக்கும் 55 நுரினி 2 அப்பதவியில் இருப்பார் என்று தகவல் தொடர்பு மற்றும் பல்லூடக அமைச்சர் கோபிந்த் சிங் தியோ தெரிவித்திருக்கிறார். அரசாங்க நிறுவனங்கள் உட்பட பல்வேறு தொழில்துறைகளில் நிதி ஒழுங்குமுறை, தகவல் தொழில்நுட்பம், பொது உறவுகள் மற்றும் நிறுவன விவகாரங்கள் ஆகியவற்றில் நுரினி 20 விரிவான அனுபவத்தை கொண்டவர் என்றும் இன்று வெளியிட்ட அறிக்கை ஒன்றில் கோபிந்த் சிங் தெரிவித்திருக்கிறார். புதிய தலைமை நிர்வாக அதிகாரியின் நியமனம், இயக்குநர் வாரியம், மேற்பார்வை குழு மற்றும் டத்து ஜக்கரியா அப்துல் வஹாப் தலைமையிலான செய்திக்குழு பிர்னமாவை உயர்வான நிலைக்கு கொண்டு செல்லும் என்று தாம் நம்பிக்கை கொண்டுள்ளதாக அவர் மேலும் கூறினார். இங்கிலாந்து ஹல் பல்கலைக்கழகத்தில் வணிக நிர்வாகத்தில் முதுகலை பட்டம் பெற்ற நுரினி 2015 அக்டோபர் 1 தொடங்கி ஊழியர் சேமநிதி வாரியம் EPF-இன் நிறுவன விவகாரத்துறை தலைவராக பொறுப்பேற்றிருந்தார். முன்னதாக மலேசிய பத்திர ஆணையத்தில் 15 பல்வேறு துறைகளில் தலைவராக பணியாற்றிய அனுபவம் மிக்கவர். அனைத்துலக ரீதியிலான போட்டிகளில் தமிழ் பள்ளி மாணவர்களின் திறன்களும் அறிவாற்றலும் பட்டை தீட்டப்படுகின்றன. Thank you.
மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. செவ்வாய்க்கிழமை பேரா இப்போ பூஞ்சா ஜலாப்பாங் மாஜு தொழில்துறை பகுதியில் உள்ள 2 மாடி கடை வீடொன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் 6 பரிதாபமாக உயிரிழந்தனர். இத்தீச்சம்பவம் தொடர்பில் மதியம் சுமார் 1:55 மணியளவில் தமது தரப்புக்கு அவசர அழைப்பு கிடைத்ததாக பேரா தீயணைப்பு மற்றும் மீட்புக்குழு பேச்சாளர் ஒருவர் தெரிவித்திருக்கிறார். சம்பவ இடத்திற்கு வந்த பிறகு அக்கட்டிடத்தின் 40 விழுக்காடு பகுதி எரிந்து கொண்டிருந்ததாக அப்பேச்சாளர் கூறினார். இதுவரை 6 உயிரிழந்துள்ளதை மருத்துவர் ஒருவர் உறுதிப்படுத்தியுள்ளார். உயிரிழந்தவர்கள் அனைவரும் உள்நாட்டவர்கள் என்று ஜலாப்பாங் சட்டமன்ற உறுப்பினர் சியா போகியான் உறுதிப்படுத்தியிருக்கின்றார். மிகப்பெரிய வெடிப்பு சத்தம் கேட்டதாகவும் அதன் பிறகே அக்கட்டிடத்தில் தீப்பிடித்ததாக சம்பவ இடத்தில் உள்ளவர்கள் தம்மிடம் தெரிவித்ததாக சியா போகியான் கூறினார். சபா கினா பத்தாங்கன் பெகசஸ் ரீஃப் பகுதியில் மீன் பிடித்துக் கொண்டிருந்த போது காணாமல் போன 3 மீனவர்கள் கடத்தப்பட்டு தற்போது பிலிப்பைன்ஸில் இருப்பதாக காவல்துறை உறுதிப்படுத்தியிருக்கிறது. அம்மூவரில் ஒருவர் தனது மனைவியை தொடர்பு கொண்டு தாம் கடத்தப்பட்டிருப்பதை உறுதிப்படுத்தியிருப்பதாகவும் சபா காவல்படை தலைவர் டத்தோ ஒமார் மாமா தெரிவித்திருக்கிறார். கடந்த டிசம்பர் 6 19 வயதுடைய ஹேரி அர்தியன் ஷா, 45 வயதுடைய ஜரி அப்துல்லா மற்றும் அதே வயதுடைய ஹரியாடின் ஆகிய மூவரும் காணாமல் போனதாக அறிவிக்கப்பட்டது. கடத்திச் செல்லப்பட்ட ஜரி அப்துல்லா மலேசியர் என்றும் முன்னதாக கூறப்பட்டது போல் அவர் இந்தோனேசியர் அல்ல என்றும் டத்தோ ஒமார் தெரிவித்தார். இதனிடையே கடந்த டிசம்பர் 5 மாலை 6:30 மணியளவில் பிந்துலுவிலிருந்து பாப்புவா நியூகினிக்கு சென்று கொண்டிருக்கும் போது கப்பல் உரிமையாளர் டிடி சாவியாடி ஆயுதமேந்திய 4 ஆடவர்களால் இடது தொடையில் சுடப்பட்டுள்ளார். கப்பல் உரிமையாளரை சுட்ட சந்தேக நபர்கள் உள்நாட்டவர்களா அல்லது பிலிப்பைன்ஸ் நாட்டவர்களா என்று காவல்படை தொடர்ந்து விசாரணை செய்து வருவதாகவும் அவர் கூறினார். ஓர் ஆடவரின் துணிகரச் செயலால் ஸ்லாங்கூர் சுங்காய்துவா உலுயாமில் இருக்கும் ஏகோரிம்பா நீர்வீழ்ச்சியில் குளித்துக் கொண்டிருந்த 3 சிறுவர்கள் நீரில் மூழ்குவதில் இருந்து காப்பாற்றப்பட்டிருக்கின்றனர். கனமழையின் காரணமாக அந்த நீர்வீழ்ச்சியின் நீரோட்டம் வேகமாக இருந்ததால் அம்மூவரும் நீரில் அடித்து செல்லப்பட்டனர். மதியம் 3 மணியளவில் நிகழ்ந்த இச்சம்பவத்தில் ஸ்லாங்கூர் சிலாயாங்கைச் சேர்ந்த 3 சொற்ப காயங்களுடன் காப்பாற்றப்பட்டதாக சிறுவர்களின் உறவினர் ஒருவர் தெரிவித்தார். அச்சிறுவர்களை காப்பாற்றும் காணொளி தற்போது சமூக வலைதளங்களில் பரவலாக பகிரப்பட்டு வருகின்றது. எந்த ஒரு அசம்பாவிதமும் ஏற்படாமல் இருப்பதை உறுதி செய்ய பள்ளி விடுமுறை காலத்தில் குழந்தைகளை சுற்றுலாவிற்கு அழைத்துச் செல்லும் பெற்றோர்கள் எந்த ஒரு ஆபத்தும் ஏற்படாமல் இருப்பதில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். தமிழ் பள்ளி மாணவர்கள் எவ்வகையிலும் சளைத்தவர்கள் அல்ல. இதனை அண்மைய காலமாக நடைபெற்று வரும் பெரும்பாலான அனைத்துலக போட்டிகளில் வெற்றி பெற்று பெருமளவில் சாதனை படைத்து தமிழ் பள்ளி மாணவர்கள் தொடர்ந்து தங்களின் ஆற்றலையும் திறனையும் நிரூபித்து வருகின்றனர். ஜொஹூர் பாசிர்குடாங் தமிழ் பள்ளி மாணவர்கள் தைவானில் நடைபெற்ற கவுசியோங் 2018 அனைத்துலக புத்தாக்க மற்றும் வடிவமைப்பு கண்காட்சியில் தங்கப்பதக்கத்தை வென்றிருக்கின்றனர். இம்மாதம் 7 முதல் 9 வரையில் 3 நடைபெற்ற இக்கண்காட்சியில் தங்கப்பதக்கம் வென்ற பெருமை பாசிர்குடாங் தமிழ் பள்ளிக்கு கிடைத்திருக்கின்றது. சிரேஷ்டிகா காளீஸ்வரன், விமேஷ் சுரேஷ், வசாந்தி ஜீவன், எழிலரசன் கிருஷ்ணமூர்த்தி, அர்விந்த் முருகன் ஆகிய மாணவர்கள் பள்ளியை பிரதிநிதித்து அக்கண்காட்சியில் பங்கேற்றனர். அதில் தங்களின் படைப்புக்கு அங்கீகாரம் வழங்கப்பட்டது பெரும் மகிழ்ச்சியை அளிப்பதாக அவர்கள் கூறியிருக்கின்றனர். நாங்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்கோம், ஏன்னா நாங்கள் குளோபல் என்வாயர்மெண்ட் அண்ட் சஸ்டைனபிலிட்டி எனும் கருவை முதன்மையாக கொண்டு எங்கள் தைவானில் நடைபெற்ற வடிவமைப்பு தங்க போட்டியில் நாங்கள் தங்கப்பதக்கத்தை வென்றுவிட்டோம். மெலிச்சாலிருந்து 19 குழுக்கள் பங்கு கொண்டன. அதில் நாங்கள் மட்டும்தான் ஒரே தமிழ் பள்ளி. தைவானில் இந்த தைவானில் வந்து மொத்தம் 23 நாடுகள் வந்து கலந்து கொண்டன. அதில் வந்து எங்கள் பள்ளி வந்து சோழத்தொழிலிருந்து பாடத்தொழில் பொருளை செய்தோம். இந்த கண்டுபிடிப்பு நாங்கள் உள்நாட்டுகளில் பண்ண புத்தாக்க போட்டியில் பங்கு எடுத்தோம். நாங்கள் முதல் முறையாக பாசிகுலாம் பள்ளியை பிரதிநிதித்து வெளிநாட்டிற்கு அளவான தைவானுக்கு பிரதிநிதித்து பங்கு பதிவம் எடுத்து வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. பெற்றோர்களின் ஊக்குவிப்பும் ஆசிரியர்களின் வழிகாட்டுதல்களும் தங்களுக்கு இக்கண்காட்சியில் வெற்றி பெற பெரிதும் உதவி புரிந்ததாகவும் அவர்கள் கூறினர்.
இந்நிலையில் அதிகமான தமிழ் பள்ளி மாணவர்கள் இதுபோன்ற கண்காட்சியிலும் போட்டிகளிலும் கலந்து கொள்வதன் மூலம் தங்களின் தன்னம்பிக்கையையும் பொது அறிவையும் அவர்கள் வளர்த்து கொள்ள உதவும் என்ற அப்பள்ளி ஆசிரியர்கள் சிவநீதா சிவானந்தம் மற்றும் ரூபினி மனோகரன் கூறுகின்றனர். மற்றும் இதர தனியார் நிறுவனங்களுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவிக்கிறோம். இதே போல் நிறைய தமிழ் பள்ளி நிறைய போட்டிகளில் அனைத்துலக போட்டிகளில் வந்து விமிழும் வெற்றி பெறத்துக்கு நாங்கள் வாழ்த்துக்கிறோம். இக்கண்காட்சியில் கலந்து கொண்ட மாணவர்களின் கடின உழைப்பிற்கும் அவர்களின் விடாமுயற்சிக்கும் இந்த வெற்றி ஓர் உரிய அங்கீகாரமாக அமைவதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கின்றனர். பாரதி இந்த மூன்றெழுத்து சொல்லை கேட்டதும் வியப்பவர் உண்டு, விமர்சிப்பவர் உண்டு, தொழுபவர் உண்டு, வினா தொடுப்பவர் உண்டு, மேற்கோள் காட்டுபவர் உண்டு, மேனி சிலிப்பவர் உண்டு. இத்தனை உணர்வும் அந்த மகாகவி மீது ஏற்படுவதற்கு அவரின் இதயத்தில் கொழுந்துவிட்டு எரிந்த தமிழ் கவிதைகள், புரட்சி சிந்தனைகள், தேசபக்தி போன்றவை முக்கிய காரணங்களாகும். அப்படி தமிழாக வாழ்ந்த பாரதிக்கு இன்று வயது 137. 1882 எட்டயபுரத்தில் பிறந்த அந்த மகாகவி தன்னுடைய 11 கவி பாடும் ஆற்றலை வெளிப்படுத்தினார். இவருடைய கவி புலமையை பாராட்டி எட்டயபுர மன்னர் இவருக்கு பாரதி என்ற பட்டத்தை வழங்கிய முதல் சுப்பிரமணிய பாரதியார் என்று அழைக்கப்பட்டார். அரசியல், ஆன்மீகம், காதல், காவியம், தத்துவம், சமூகம், முற்போக்கு சிந்தனை, பெண் விடுதலை என்று அந்த முண்டாசு கவியின் பேனா தொடாத எல்லைகள் இல்லை. அவரின் எழுத்துக்களால் ஏற்பட்ட தாக்கத்தை தமிழ் மக்கள் இன்றும் நினைக்காத நாள் இல்லை. தம் தாய்மொழியான தமிழின் மீது அளவு கடந்த அன்பு கொண்டவரான பாரதி பன்மொழி புலமை பெற்ற பாவலராகவும் விளங்கினார். பாட்டுக்கொரு புலவனான பாரதி இலக்கண சட்டங்களை தகர்த்தெறிந்து புது கவிதையால் பாமரரும் கேட்டுணரும் வசன கவிதையை தமிழுக்கு தந்தவர். சிறு பிள்ளைகள் முதல் முதியவர் வரை அனைவருக்கும் உதவும் அறிவு சார்ந்த புது கவிதைகள் இவரின் தொகுப்பில் அடங்கியிருக்கின்றன. விடுதலை போராட்ட காலத்தில் தேசிய உணர்வுள்ள பல்வேறு கவிதைகளை படைத்து மக்களை ஒருங்கிணைத்த காரணத்தால் பாரதி தேசிய கவியாக இன்றும் போற்றப்படுகிறார். தமிழ்நாடு அரசு மகாகவி பாரதியார் நினைவினை போற்றும் வகையில் பாரதியார் நினைவு சின்னங்களாக எட்டயபுரத்தில் அவர் வாழ்ந்த இல்லங்களை நினைவு இல்லங்களாக போற்றி வருகிறது. கவிதை எழுதுபவன் கவியென்று, கவிதையே வாழ்க்கையாக உடையோன், வாழ்க்கையே கவிதையாக செய்தோன் அவனே கவியென்று வார்த்தைகளால் எழுத்தாக விட்டுச் செல்லாமல் வாழ்க்கையாகவே வாழ்ந்து காட்டியவரே இந்த முறுக்கு மீசை முண்டாசு கவிஞன் மகாகவி பாரதி. மாணவர்களின் முக அடையாளங்கள் மூலம் வருகை பதிவு முறை தமிழகத்தில் அமல்படுத்தப்பட்டுள்ளது. மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. தொடர்வது வெளிநாட்டு செய்திகள். பள்ளிக்கு சென்ற நம் பிள்ளைகள் உண்மையாகவே பள்ளியை சென்றடைந்தார்களா என்று பெற்றோர்களுக்கு எப்போதுமே அச்சமும் கவலையும் இருக்கும். அவர்களின் வருகையை உறுதிப்படுத்த ஒவ்வொரு முறையும் பள்ளியை தொடர்பு கொள்ளவும் முடியாது. இப்பிரச்சினைக்கு தற்போது தமிழக அரசு ஒரு தீர்வை கண்டுள்ளது. மாணவர்களின் முக அடையாளங்கள் மூலம் வருகை பதிவு முறை திறன்பேசியில் உள்ள சிறப்பு செயலி மூலம் அமல்படுத்தப்படுகிறது. இந்த செயலியின் மூலம் வகுப்பறைக்கு வந்திருக்கும் மாணவர்களின் முகங்களை படம் பிடித்து வருகை பதிவை உறுதிப்படுத்திக் கொள்ளலாம். ஆனால் அதற்கு முன்பதாக அம்மாணவர்களின் புகைப்படத்தை தனியாக படம் பிடித்து பெயர் விவரத்துடன் சேமித்து வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த செயற்கை நுண்ணறிவு பதிவு முறையின் மூலம் மாணவர்களின் தினசரி வருகை பதிவு முறையாக ஆவணப்படுத்த இயலும் என்று அசோக் நகர் அரசு மகளிர் மேல்நிலை பள்ளி ஆசிரியர் தமிழ்மாறன் கூறினார். ஒவ்வொரு மாணவருடைய புகைப்படமும் வந்து 6 விதமான கோணத்தில் வந்து எடுத்துடுவாங்க. 6 விதமான கோணத்தில் எடுத்துட்டு அவங்க வந்து தினமும் வந்து அந்த வகுப்பறையினுடைய ஆசிரியர் வந்து ஒவ்வொரு மாணவருடைய பெயர் வந்து கூப்பிட வேண்டிய தேவையில்லை. அவர் அந்த வகுப்பறையில் வந்து
அந்த தன்னுடைய ஸ்மார்ட் ஃபோனில் வந்து ஒரு படம் எடுத்தாலே போதும், குரூப் ஃபோட்டோ எடுத்தாலே போதும், அந்த தகவல்கள் வந்து அங்கே இருக்கிற சர்வருக்கு போய்ட்டு யார் யார் வந்து அந்த ஃபோட்டோவில் இருக்காங்கன்றது வந்து அந்த சர்வர் வந்து சொன்ன உடனே வந்து யார் வந்து ப்ரெசென்ட் ஆகியிருக்காங்க யார் ப்ரெசென்ட் ஆகலன்ற தகவல் வந்து உடனுக்குடனே வந்து தலைமை ஆசிரியருக்கும் போயிடும், அதுக்கப்புறம் பார்த்தா சிஇஓவுக்கு போயிடும், அப்புறம் வந்து இயக்குநருக்கும் போவோம், மேலும் ஒரு படி மேலே போயிட்டு இது அங்கே அந்த பெற்றோர்களுக்கு வந்து போயிடும். இந்த நவீன முறையால் மாணவர்கள் பள்ளிக்கு வராமல் இருப்பதை தவிர்க்க முடியும். அதோடு மட்டுமில்லாமல் தங்களது பிள்ளைகள் பள்ளியில்தான் இருக்கிறார்கள் என்று பெற்றோர்கள் நிம்மதியாக இருக்கலாம் என்று ஆசிரியர்கள் கூறியிருக்கின்றனர். சென்னையில் சோதனை முறையில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள இத்திட்டம் பின்னர் தமிழகம் முழுவதும் அமல்படுத்தப்படவிருக்கின்றன அமையும் என்கிறார் அரசு பள்ளி மாணவி பௌசியா. இந்த நவீன ஐரோப்பிய வெற்றியாளர் லீக் கிண்ண கார்பந்து போட்டியில் டாட்டனம் புதன்கிழமை அதிகாலையில் பார்சிலோனாவை சந்திக்கவிருக்கிறது. குழு பிரிவின் இறுதி ஆட்டமான இதில் டாட்டனம் கட்டாயம் வெற்றி பெற்றே ஆக வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. குழு பிரிவுக்கான சுற்றுகளில் டாட்டனம் சில ஆட்டங்களில் தோல்வி அடைந்ததால் அதற்கு இந்நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. பி பிரிவில் இருக்கும் கிளப்புகளில் டாட்டனம் மற்றும் இன்டர்மிலானும் தலா 7 புள்ளிகளை பெற்று சமநிலையில் இருக்கின்றன. சமநிலையில் இருந்து அடுத்த சுற்றுக்கு செல்வதால் இந்த இரண்டு கிளப்புகளுக்கு இடையில் போட்டி கடுமையாகி உள்ளது. பிஎஸ்வி எண்டோவனுடன் களம் காணவிருக்கும் இன்டமிலான் ஒருவேளை தோல்வி கண்டால் டோட்டனமுக்கு வாய்ப்பு இருக்கிறது. இதனிடையே வெற்றியாளர் லீக் கிண்ணத்தின் மற்றொரு ஆட்டத்தில் சி பிரிவில் குறைந்த புள்ளிகளுடன் இருக்கும் லிவர்பூலை நாளை அதிகாலை நெப்போலியுடன் களம் காணவிருக்கிறது. இந்த ஆட்டத்தில் அது தோல்வி கண்டால் ஆட்டத்தை விட்டே வெளியேறும் சூழ்நிலையை லிவர்பூல் எதிர்நோக்கி இருப்பதால் வெற்றி பெற அது கடுமையான பயிற்சியை மேற்கொண்டிருக்கிறது. 9 புள்ளிகளுடன் முதல் இடத்தில் இருக்கும் நெப்போலி அதே உத்வேகத்துடன் விளையாடும் என்பதால் தமது விளையாட்டாளர்கள் மிகவும் கவனமுடன் இருக்க வேண்டும் என்பதை லிவர்பூல் நிர்வாகி ஜோர்ஜன் க்ளோப் நினைவூட்டியிருக்கிறார். தமிழ் நமது அடையாளம், இலக்கியம் நமது பண்பாட்டின் பெருமை. தமிழில் பேசுவோம், மொழியை காப்போம். உங்கள் சிந்தனைக்கு இன்றைய இலக்கிய சுவை. இத்துடன் இன்றைய பர்ணமா தமிழ் செய்தி ஒரு நிறைவை அடைகிறது. ஆக கடைசியான தகவல்களுக்கு எங்களின் முகநூல், இன்ஸ்டாகிராம் மற்றும் ட்விட்டரை காண்பதுடன் எங்களின் யூடியூப் அலைவரிசையும் வலம் பாருங்கள். நான் நேசன் செல்வராஜ், நன்றி, வணக்கம். அனைத்தும் உங்களை பற்றியே.